உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்த விதமாய் இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக ஜீவன் பலன் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை பார்க்கும்படியாக உங்களுக்கு மத்தியிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே விசேஷித்த விதமாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி பாராட்டின அவருடைய பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் மூப்பர் அவர்களுக்கும் திருச்சபை யாவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசையாக என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே இந்த காலை வேளையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்த தேவன் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதம் அப்படி என்று சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தையுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், மூல மொழியிலிருந்து எபிரேய மொழியிலிருந்து அந்த பாஷையிலிருந்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மை, அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு உண்மை என்னவென்று சொன்னால் முழங்கால் படியிடுதல். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் என்பதற்கு உண்மையான பொருள் முழங்கால் படியிடுதல். ஏன் அதை அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஒட்டகம் தண்ணீர் குடிக்கும்போது தன்னுடைய முழங்கால்களை முடக்கி அதற்கு எஜமான் தண்ணீரை காட்டுவார்கள். அப்போ இதை உதாரணமாய் சொல்லுகிறார்கள். ஒரு வனாந்தரத்திலே ஒரு ஒட்டகத்திற்கு தண்ணீர் எவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்பதை அறிந்த உண்மை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்திரம் இருக்கும், ஒரு வறட்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் அலைந்து திரிந்து ஒரு நீரோடையை நாம் பார்க்க நேரிடுமானால் அதுதான் ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்மை அவர் இந்த உலகத்திற்கு தாழ்மை உள்ளவராக தாழ்த்தினார். அப்போ இந்த தண்ணீர் வனாந்தரத்திலே நான் கண்டு கொள்ளும் போது நானும் என்னை முழங்கால் படியிட்டு என்னை தாழ்த்தி நான் அந்த கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தினாலே நான் நிரப்பப்படுவதை குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்பது என்னுடைய முழங்கால்களிலே இருக்கிறது, என்னுடைய தாழ்மையிலே இருக்கிறது. அப்படி இந்த நாளிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று வாஞ்சையோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீர்களானால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. அதே போல ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது. எப்படி என்னுடைய விசுவாசம் நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லும்போது, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ இனங்கள், எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ விதமான ரிலிஜியன்கள் இன்னைக்கு காணப்பட்டாலும் இந்த விசுவாசம் என்ற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் வேதத்திலே மாத்திரம் இந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமான், பிழைப்பான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இந்த தேவன் எப்படி பார்க்கிறார்? நீதியாய் பார்க்கிறார், ரைட்டனஸ், ஒரு நேர்மையாய் பார்க்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள் சரியாக இருக்கும்போது நாம் நீதியாக, நீதியின் பாதையிலே சரியாய் சென்று கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் என்று பொருள். அப்போ இங்க ஆபிரகாம் காணாதவைகளை தனக்குள் கண்டு தேவன் வார்த்தையை விசுவாசித்து அதை காண்கிறவனாக அதை விசுவாசித்தான். சரீரம் செத்துப்போய் இருந்த போது கூட, இனி இது நடக்காது என்ற நிச்சயம் இருந்த போது கூட, தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தில் கொண்டு வந்ததினாலே அது எப்படி இருந்தது? தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் இருந்தது. நீதி என்று சொன்னால் என்ன தெரியுமா? வளைவளைவாக நான் சுற்றி கொண்டு இருந்தேன், கர்த்தர் என் வளைவுகள் சுற்றி திரியதர்களை எல்லாம் ஒழுங்காக்கி என்னை நேராக்கி விட்டார். அவருடைய பாதையிலே என்னை நேராக்கி விட்டார். அதனால தான் நீதிமானுடைய பாதை செவையாக இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் சரியாக இருந்தால், என் விசுவாசம் தேவன் விரும்புகிறபடி என்னுடைய விசுவாசம் இருந்தால், அது நிச்சயமாக நீதியாய் தேவ சமூகத்தில் எண்ணப்படும். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அன்பு கூர்ந்து விசுவாசித்து வருகிற உங்களுடைய பாதையை கர்த்தர் அப்படி நீதியாக மாற்றுவார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை அவர் செவ்வைப்படுத்தி, இனி நீங்கள் சுற்றி 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 இருக்கிற ஒரு
விசுவாசத்தில் அல்ல, இனி ஒரு நீதியான விசுவாசத்திலே நம்முடைய தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.